மார்னிங். ஸ்டில் ஏ நைட்மேர் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் சர்வைவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். நவம்பர் 25 வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் சொல்லி செலிப்ரேட் பண்ணோம். இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட்டாக வந்து உமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் 2005. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து இந்தியன் சட்டப்படி பார்க்குறப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பனிசபிள் அஃபென்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாகவும் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5வது ரிப்போர்ட் படி 2019 21 ரிப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 32% மேரீட் உமன் பார்த்தீங்கன்னா 18-49 வயசுக்குள்ளே எமோஷனல் ஃபிசிக்கல் செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரூரல் ஏரியாஸில் தான் இந்தியாவில் அதிகமாக நடக்குது அர்பன் உமனோட அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அது வந்து அந்த ஹஸ்பண்ட் ரிலேட்டடான கேஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணலங்கிறப்ப அதுலேயே பார்த்தீங்கன்னா 32% உமன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அது வந்து ஒரு ஜாயிண்ட் அப்ரோச்சாக வந்து கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. இன்வால்விங் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொடக்ஷன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிற உமன்ஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறதாக கொண்டு வந்தாங்க வித்தின் த ஹவுஸ் ஸ்கூல்ஸ். ஆனால் அது நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஹஸ்பண்டுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டம் வந்து இன்னும் ஒரு பேப்பரில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் அஃபெக்ட் ஆன உமன் வந்து லா அண்ட் ப்ராக்டிஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே இந்த வரைக்கும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. டொமஸ்டிக் வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5வது ரிப்போர்ட் படி வெறும் 14% உமன் மட்டும்தான் டொமஸ்டிக் வயலன்ஸுக்காக ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இப்போ சர்வே எடுத்தாங்க, வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அப்புறம் மகாராஷ்டிராவில் சர்வே எடுத்து கொஸ்டின் கேட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஒரு சண்டை நடக்கிறப்ப ஃபேமிலியில் நடக்கிறப்ப உமன்ஸ் வந்து அந்த ஃபேமிலி விட்டு நீங்கள் பிரிஞ்சு போல, அப்படி டொமஸ்டிக் வேலை நடந்தது ஏன் நீங்கள் வந்து அதை சீக்கிரமே சொல்லலைன்னு கொஸ்டின் கேட்டப்போ உமன்ஸ் வந்து அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே நாங்கள் சால்வ் ஆகும்னு நினச்சோம், அப்புறம் எங்களோட ஹஸ்பண்ட் பிஹேவியர் வந்து உடனே சீக்கிரம் மாறும்னு நினச்சோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, அதனால தான் எங்களுக்கு டொமஸ்டிக் வேலன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ உமன்ஸ் வந்து அவங்களோட பிரச்சனை வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே சில பிரச்சனை இருக்கும், அப்போ என்னோடய பிரச்சனையும் அவங்கள்ட்ட சொன்னோம்னா இன்னும் வந்து எங்களோட ஃபேமிலி பர்டன் தான் அதிகமாகனு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெல்ப் அஸ்பெக்டில் பார்க்குறப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே ஷேர் பண்ணுறது 6 மாதத்துக்குள்ளே ஷேர் பண்ணுறது ஒரு குரூப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த டொமஸ்டிக் வயலன்ஸால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து 5 வருஷம் அதுக்கப்புறம் சில வருஷம் கழித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டு குரூப் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கேஸஸ் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி கேஸில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் எக்ஸிட் பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணுறது, இல்லை போலீஸோ லாயர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறப்ப ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த உமன்ஸ் வந்து அவங்க குழந்தையோட சேஃப்டிக்காகவே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டியும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த உமன்ஸுக்கு. அதனாலேயே வந்து அவங்களோட டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நிறைய சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிறது, இல்லை நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்போ தான் பார்த்திங்கன்னா லீகல் ஜஸ்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய என்ஜிஓஸ் இருக்குது இதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய என்ஜிஓஸ் வந்திருக்குங்கிறப்ப அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்குங்கிற சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய சர்வைவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் சஃபிஷியண்டாக டைவர்ஸ் வாங்கிட்டு நியூ ஸ்கில்ஸு அப்புறம் அவங்கள எம்பவர் பண்ணிவிட்டு நிறைய லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ரோல்னு பார்க்குறப்ப அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறைய இப்போ கேஸ் உமன்ஸ் வந்து வெளியே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்ப போலீஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அதே வீட்டுக்கே அனுப்பி அப்போதைக்கு வந்து சால்வ் பண்ணி அனுப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு எந்த ஒரு அந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணலைங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அந்த உமனோட எம்பவர்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இன்னும் வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்காக அப்பாயின் பண்ண ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கூட அந்த போஸ்ட்டு கூட வேகன்சியாக இருக்குங்கிறப்ப அண்டர் ரிசோர்ஸ்டு அண்டர் ஸ்கில்டாக அந்த போஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் இந்தியாவில் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ரொம்ப வருஷமாகவே பேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருக்குது, ஆணாதிக்கம் உள்ள ஒரு நாடாக இருக்கப்ப இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிறப்ப இன்னும் வந்து அது வந்து நம்மளோட கண்ட்ரியோட டெமோக்ரஸியை தான் இம்பாக்ட் பண்ணுங்கிறப்ப சீக்கிரமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வந்து ரெடி பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.